ஐயோ இல்லைப்பா, இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன், அப்படியே ஷாக் ஆகிட்டேன் நான். அப்படின்னு கேட்குறியா? கரும கரும ஜனத்தை தான் பண்ணி தொலைக்கிறது. இந்த திருவனந்தபுரத்தில் ஒரு பாதிரியார். யார்? பாதிரியாரியா? இந்த பாதிரியார் ஒரு மண்டலம் விரதம் இருந்து சபரிமலைக்கு போகிறாராம். அட பாவிகளாம். அடப்பாவுமே, ஏண்டா இந்த சபரிமலைக்கு போகிறக்கு இன்று பைபிள் ஒத்துக்குமா? முதல்ல நீ சொல்லு, என்ன ரோமத்துக்கு நீ சபரிமலைக்கு போகிறனையே? ஏண்டா விளக்க என்ன? நீ ஏன் ஐயப்பன் இல்லை, இந்து சாமி எதுவுமே கிடையாதுன்ட்டு முழுக்க முழுக்க அல்லோலியா பாடி ஆமன் பாடி அங்கே போயிட்டு நீ அப்படின்னு எதுக்கட நீ சபரிமலைக்கு போகிறனையே? எங்களுடைய கலாச்சாரத்தை சீர்குலைக்கிறதுக்காகவா? எங்கே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சபரிமலையில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் ஒரு கிறிஸ்துவ சர்ச்சுக்கு பூஜைக்கு போனார்னு சொல்லி போட்டு, சாமி கும்பிட போகிறான்னு சொல்லி போட்டு அவரை அந்த கோவில் நிர்வாகம் அவரை நீக்கிடுச்சு. ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணுறான், இப்போ கார்டு வாங்கி வச்சுருக்கான். ஆமாம், சேவை பண்ணுறக்கான கார்டு. இவன் சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிறன்னு தெரிஞ்சோர்னா அந்த கார்டை ரத்து பண்ணிட்டாங்களாமா? உடனே இந்த பாதிரியார் சொல்கிறாரு, கார்டை தானே ரத்து பண்ணாங்க, நான் பாதிரியாராக தொடர்வேன் அப்படிங்கிறார். என்ன பித்தலாட்டம் இது, எப்பறா முடியும்? இந்த பைபிளை சொல்லியிருக்குதா? நாங்களாம் யார்? சனாதனிகள். நாங்கள் எல்லா மதத்தையும் எல்லா சாமி நாங்கள் ஏற்றுக்கப்படா கும்பிடுவோம்டா, தப்பு சொல்ல மாட்டோம். ஆனால் நீ எங்களை பார்த்து சைத்தானை கும்பிடுகின்றவர்களே அப்படிங்கிற, பிசாசை கும்பிடுகின்றவர்களே அப்படிங்கிற, நான் நீ சபரிமலை பற்றி எவ்வளவு கேவலமாக நீ வதந்தியை பரப்பி விட்டுருக்க. இப்போ நீ விரதம் இருந்து சபரிமலைக்கு போகிறங்கிறியே, உன்னுடைய உள்நோக்கம் என்ன? நீ உண்மையிலேயே சபரிமலைக்கு போகணும், ஐயப்பனை கும்பிடணும் எண்ணம் இருந்தால் உன் பாதிரியார் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாட, விளக்க என்ன? மக்களே, இதெல்லாம் வந்து திட்டமிட்டு சரிங்க. சமீப காலமாக தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், இந்த அமலாப்பான்ட்டு ஒரு நடிகை இருக்கால, அமலாப்பால் பார்த்துருப்பீங்களா? சின்னவெல்லாம் அவள் கேரளாவில் ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. கேரளாவில் எல்லா கோயிலும் சபரிமலையை தவிர, சபரிமலை கிடையாது, எல்லா கோயிலும் எழுதியே வச்சுருக்கிறாங்க அந்நிய மதத்தவர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு. இந்த அமலாப்பால் சுத்தமான கிறிஸ்டின்ஸ், கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. கேரளாவில் எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்துவ பொம்பளைன்னு. சினிமாவில் நடிக்கிறதுக்காக பொட்டு வைக்கலாம் பூ வைக்கலாம் என்னமோ பண்ணிட்டு போயிக்க, இவன் கோயிலுக்கு போயிருக்காங்க, குடிவரை வரைக்கும் உள்ளே போயிருக்கிறான். அதற்கு மேலே ஹிந்துக்களை தவிர யாரும் போகக்கூடாது, இதுதான் நம்முடைய தாத்பரியம். அங்குள்ள கோவில் அதிகாரிகள் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க, அவன் சரிங்கன்னு சொல்லி போட்டு ஆஃபீஸ் போய் உட்காந்து கையில் போட்டு வெளியே வந்தோடனே 2022 இப்படியும் தீண்டாமை கொடுமை என்னை கோயில் நீ யாரு? நீ பிரச்சனை பண்ணக்கே கோயிலுக்கு வந்துட்டே, நீ உன்னே முடிய பிடிச்சி தரத்தர பிடிச்சி வெளியே கொண்டு வந்து விடலை. இந்த கோயிலுடைய விதிமுறை என்னென்னு சொன்னாங்க, நீயாக போயிட்ட நீயே. இப்போ எவனை தூண்டி விட்டுட்டு, எவன் உன்னை தூண்டி விட்டுட்டு நீ வெளியே வந்து சாமியார் ஆட்ட ஆடுற? நீ என்னை கோயிலுக்கு விட மாட்டேங்க, உன்னை எங்கள் கோயிலுக்குள்ள விட என்ன வெங்காயம் இருக்கு உனக்கு? திட்டமிட்டு சதி. இந்த பாதிரியாரை மாலை போட்டு அப்படித்தாங்க, இவன் போயிட்டு என்ன சொல்லி வந்துடுறீங்களா? ஐயப்பங்களுக்கு போகாதீங்க, நெய் கொண்டா போகாதீங்க, முத்திரத்தேங்க நிறைக்காதீங்க, இருபடி கட்டுறதீங்க, நான் பார்த்தியா ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சபரிமலையை பற்றி திட்டமிட்டு பொய் வதந்திகளை பரப்பி நம்முடைய நம்பிக்கைகளை சீர்குலைப்பதற்காகத்தான் இவன் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கான். இங்கே நம்ம வேத நூல்கள் இருக்குது, இங்கே நிறையா இருக்குது, எப்படி சாமி கும்பிடணும் நம்ம அப்படித்தான் கும்பிடுவோம். கும்பிடாமல் விட்டாலே விட்டுருவோம். ஆனால் நம்ம தர்மம் சொன்னதுக்கு மாறாக நான் செய்ய போகிறதில்ல. ஆனால் இவன் பைப்பிள்ளையே நம்ம எல்லாம் சைத்தானின் பிள்ளைகள்னு சொல்கிறான். நம்ம எல்லாம் சாத்தானை சைத்தானை பிசாசை கும்பிடுகின்றவன் சொல்கிறான். அப்படிப்பட்ட பிசாசை கும்பிடுக்கு இவன் எதுக்கு மாலை போட்டு விரதம் இருந்துட்டு வர்றான்? அப்பட்டமான நடிப்பு. இவன் ஏதோ ஊழியம் பண்ணுறதுக்கு கார்டு வாங்கி வச்சுருக்கானம்மா, அந்த கார்டு இந்த சர்ச்சு நிர்வாகம் ரத்து பண்ணிடுச்சு. அவன் சொல்கிறான், கார்டு போனால் என்ன, நான் பாதிரியாக தொடர்வேன் அப்படிங்கிறான். யாரை ஏமாத்தற்கின்ற வேஷம்? ஹிந்து பெருமக்களே, ஹிந்து சகோதரர்களே, தெரிந்து கொள்ளுங்கள்,
பலவிதமான முகமூடிகளை அணிந்து இந்துக்களின் நம்பிக்கையை சீர்குலைப்பதற்காக இன்றைக்கு அந்நிய மதத்தைச் சேர்ந்தவர்கள், விதேசி மதத்தைச் சேர்ந்தவர்கள், ஆபிரகாமிய மதத்தைச் சேர்ந்தவர்கள், அது முக்கியம். ஆபிரகாமிய மதத்தைச் சேர்ந்தவர்கள் நம்முடைய சனாதனத்தை சீர்குலைப்பதற்காக பல்வேறு வடிவங்களிலே முகமூடி அணிந்து நமக்குள்ளே ஊடுருவ பார்க்கிறார்கள். அன்புக்கு இந்து சமுதாயமே, இந்த சனாதன தர்மம் இன்றைக்கு நேற்றைக்கு துவங்கியதல்ல, ஆதியும் அந்தமும் இல்லாதது. சனாதனம் என்பது ஒரு மதத்துக்கான, இந்து மதத்தில் தான் சொல்லியிருக்குது, வேறு எந்த மதத்துக்கான சனாதனத்தை பற்றி பேச மாட்டான். இருந்தாலும் சனாதனம் என்பது எல்லா மதத்தினருக்கும் உரியது. தட் இஸ் எ லா. இவன் இப்படித்தான் இருக்கணும், அம்மானா இப்படி இருக்கணும், அப்பானா எப்படி இருக்கணும், பிள்ளைகனா எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், சகோதரன் சகோதரி எப்படி இருக்கணும், ஆசிரியன் எப்படி இருக்கணும், முதலாளி எப்படி இருக்கணும், இப்படி ஒவ்வொருவரும் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்பது வரையறுத்துக்குரியதன் சனாதானம். அங்கெல்லாம் ஜாதியெல்லாம் சொல்ல கிடையாது. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பேர் இந்த சனாதானத்தை கையில் தூக்கிட்டு சனாதானத்தை ஒழிப்போம், 200 டே விளக்கண்ணே விளக்கண்ணே 200 வருஷம்டா, 2000 ஆனாலும் பரவாயில்ல, சனாதானத்தை உன்னால் ஒழிக்க முடியாது. இன்றைக்கி சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறேன்னு சொல்ல ஒரு பாதிரியார், அந்த உதிர ஒரு பாதிரியார் இல்லை, நீ 1000 பாதிரியார் வந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன வேஷம் போட்டு வந்தாலும் பரவாயில்ல, சனாதானத்தை அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. சுவாமியே சரணமையப்பா.